கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த புதிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் புதிய வழிவாசல்களையும் கொண்டு வரும், சந்தேகமே இல்லை. இந்த புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இனி தடையில்லாய், இனி தடையில்லாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் தடைப்படுத்தப்பட்டதோ அந்த தடையை இனி நீங்கள் காண்பது இல்லை, இனி தடையில்லாய். வேதம் சொல்லுகிறது, யாத்ராமத்தின் புத்தகம் 9:28 நீங்கள் வஸ்து பார்த்தா, எந்த மனுஷன் தடை பண்ணானோ அதே மனுஷன் சொல்கிறான் இனி தடையில்லை. இத்தனை மாதம், கிட்டத்தட்ட 10 மாதமாக கர்த்தர் நடத்தினா, இந்த 10 மாதத்தில் என்னென்ன காரியம்தான் தடை இருந்துச்சோ அந்த தடைகள் அத்தனையும் இந்த 11வது மாதத்தில் நீங்கள் காண்பது இல்லை, இனி உங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லை. நான் சொல்ல சொல்ல எல்லோரும் ஆமின்னு சொல்லுவீங்களா? ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களை உயர்த்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது, இனி தடையே இல்லைங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க. யாத்ராகமம் 9:28 பார்வன் சொல்லுகிறான், போகலாம் இனி தடையில்லாம். தடை பண்ணதே யாரு? பார்வன் தான். இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு தடை பண்ணதே பார்வன் தான். அத்தே பார்வனுடைய வாயிலிருந்து கர்த்தர் செய்யப்பண்ணினார்கள், போகலாம் இனி தடையில்லை. உங்கள் லைஃப்பில் யார் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்கள இந்த மாதத்தில் மாற்றப்போகிறேன். விசுவாசிங்க, இது வரைக்கும் இந்த தடைகளை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஒரு வசனத்தை ஆவியானவருக்கு சொல்லும்படி சொல்கிறாரே, எல்லாரும் அதை நம்புங்க. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நம்ம அறிந்து இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம், ரகசியம், எனக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததும் தடைபடுவது இல்லை. விசுவாசிங்களே, உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது, உங்களை கொண்டு உங்கள் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை செய்ய நினைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதுவும் தடைபடுவது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியம், ஒரு இடத்த வாங்கணும், இல்லை இந்த காரியத்தை செய்யணும், இல்லை அங்கே போகணும், இல்லை இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது தடைப்பட்டு போகும். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நினச்ச குப்பை, ஆண்டவரே நான் நினச்ச வேஸ்ட், ஆண்டவரே நீங்கள் நினைங்க, ஆண்டவரே நீங்கள் நினச்சா போதும், கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டான் நடக்கும். ஆனால் நம்மளும் நினச்ச நேரத்தில் நினைப்போம்ல, இப்படி புருஷத்துவமாக வாழணும் அப்படி நினைப்போம், இதை பேசக்கூடாதுன்னு நினைப்போம், இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், இப்படி இப்படிலாம் நான் இருக்கணும், இப்படி உயரணும், இந்த காரியத்தை செய்யணும், இந்த பிளான் பண்ணுவோம், எல்லாத்தையும் நினைப்போம். அவன் நினச்சதெல்லாம் நடக்குதா? நிறைய காரியம் நடக்கலை, குறிப்பாக நம்ம நினச்சாலே நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் நினச்சா நடக்காது ஆண்டவரே, நீங்கள் நினைங்க, நீங்கள் உயர்த்துங்க, நீங்கள் என்ன மேன்மைப்படுத்துங்க, ஆண்டவர் நினச்சதை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளுடைய ஆண்டவருக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் ஒரு பேர் மிக 2:11, தடைகளை நீக்கப்படுகிறவர். இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க, இந்த நவம்பர் மாதத்தில் தடைகளை நீக்கப்படுகிற உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறான், உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் சென்று தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். இனி தடையில்லை, இனி தடையில்லை. இதுவரை இருந்த தடைகளை எல்லாத்தையும் கர்த்தராகிய தேவன் புரட்டி போட்டு விட்டார். இனி உங்களை யாராலையும் தடுக்க முடியாது, நீங்கள் செய்கிறதையும் தடுக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவும் தடுக்க முடியாது, எந்த மனிதர்களும் தடுக்க முடியாது. யார் அதை தடுத்தாலும் கர்த்தர் அவங்கள தூக்கி எரிஞ்சிருவா, தூக்கி எரிஞ்சிருவா. விசுவாசிங்க,
நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மனிதர் தெய்வ மனிதனுக்கு வர வேண்டிய சேலரி பாக்கியை தடை பண்ணிக்கிட்டே இருந்தார், வர வேண்டிய உயர்வை தடை பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கதற ஆண்டவரே, இந்த மனுஷன் என்னை தடுக்கிறானே, என் முன்னேற்றத்தை தடுக்கிற இந்த மனுஷன், என் ஆசுரத்தை தடுக்கிற இந்த மனுஷன், ஏன் என் மேலே இந்த பொறாமை, ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்கிறேன். அவன் தான் கதை சொன்னாரா, அவனுக்கு மேலே நான் உன்னை உயர்த்த போகிறேன் மகனே, அவனுக்கு மேலே நான் உன்னை உயர்த்த போகிறேன். இப்போ அமைதல ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சரியனா, இவர் பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறார், அவர் டிப்ளமோ தான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அந்த டிப்ளமோ படிச்சிருந்த இவருக்கு சீனியர், இவருக்கும் உயர் அதிகாரியை பார்க்கலும் இந்த தெய்வ மனிதனை கத்த உயர்த்திட்டார். யாராலையும் தடுக்க முடியல. இப்போ பார்த்தா எந்த மனுஷன் இவனை காயப்படுத்தினாரோ, எந்த மனுஷன் அநியாயம் அக்கிரமம் செய்தாங்களோ, எந்த மனுஷன் கொலைப்படி பண்ணாரோ, அதே மனுஷன் இவருக்கு கீழே கத்த கொண்டு வந்துட்டார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. பிரியமானவர்களை விசுவாசம் செய்தால் நம்ம சொல்லணும், அவர் செய்ய நினைச்சது தடைபடாது சொல்லணும். ஒரு முறை யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், பிரித்த சேதனமில்லாத இந்த சேனைக்குள்ள போவோம், ஒருவேளை நம்மளை கொண்டுட்டாங்கன்னா செத்துருவோம், ஒருவேளை கத்த நம்மளை உயிரோடு வைத்தாள் அப்படி சொல்லிட்டு அந்த ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் காரியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு தடையில்லை. ஒன்று சாமுவேல் 14வது அதிகாரம் 16 வசனத்தில் கொஞ்சம் வேறை கொண்டாகிலும் அநேக வேறை கொண்டாகிலும் கர்த்தருக்கு காரியத்தை செய்வதற்கு தடையில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் லைஃப்பில் உங்களை உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டுட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டார். இனி ஆண்டவருடைய தீர்மானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. விசுவாசிங்க, இனி தடை இல்லை. தடைகளை எல்லாம் கத்த உடைத்து போட்டு விட்டார். தடைகளை எல்லாம் கத்த உடைத்துட்டார். இனி தடையை நீங்கள் பார்ப்பதே இல்லை. ஒரே ஒரு காரியம், விசுவாசம் மட்டும்தாங்க. விசுவாசம் தான் தடைகளை உடைக்கும். பாருங்கள், ஒரு முறை பிலிப்புவை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் கத்த கொண்டு சென்று கர்த்தரின் மந்திரி அவருடைய ரத்தத்தோடு ஓடுறான். ஒரு ரதத்தோடு குதிரையோடு ஓடணும்னா கஷ்டமான ஒரு காரியம். எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு வர ஆவியானவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக. அப்போ பிரிப்பு கேட்குறான் அந்த மந்திரியை பார்த்து, நீங்கள் படிக்கிற வேதம் உங்களுக்கு புரியுதா? அப்போ தான் அந்த மந்திரி சொல்லுவோம், ஒருத்தர் எனக்கு அதை அறிவித்து கொடுக்காவிட்டால் எப்படி எனக்கு புரியும், எனக்கு விளக்கி காட்டாவிட்டால் எப்படி புரியும். அப்பொழுது ரதத்தில் ஏறுனா வேத வசனங்களை கொடுத்து தியானித்தாங்க. அதுக்குள்ளே அந்த கர்த்தரின் மந்திரியுடைய இருதயம் மாறிச்சு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ ரதம் நிற்கிற இடத்துல தண்ணி இருக்குது. இப்போ மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்குறாரு, தண்ணி இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வேறொரு தடை உண்டா, வேற ஏதாவது தடை உண்டா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 8வது அதிகாரம் 36-37 வசனம், நீங்கள் விசுவாசித்தால் தடையில்லை. அவ்வளோதான், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தடையில்லை. இன்றைக்கி விசுவாசிங்க, இத்தனை மாதம் இருந்த தடைகள்லாம் விலகிட்டு விசுவாசிங்க, இத்தனை மாதம் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறிட்டு விசுவாசிங்க, இத்தனை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகிறது விசுவாசிங்க, இனி தடையில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகுப்பண்ணு, இந்த நவம்பர் மாதத்தில் உடைய அன்பு பிள்ளைகளோடு கூட நீ வாக்கு தத்துவமாய் நீ சொன்ன வார்த்தை இனி தடையில்லை, இனி தடையில்லை, இனி தடை இராதபடிக்கு அப்பா இவருடைய வாழ்க்கையை உயர்த்தும், இவர்களை நீர் மேன்மைப்படுத்துவீராக.
நீர் அப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் தடைப்பட்டிருந்த காரியம் அத்தனையும் மாறி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும். இனி தடையில்லை, இனி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் இவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீ கரம் பிடித்து நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் லப்பிதாவே. ஆமே ஆமே. இனி தடையில்லை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன் ஆமே.